போகோ எம் த்ரீ மற்றும் சாம்சங் Galaxy ஏ போகோ நிறுவனத்தின் லேட்டஸ்ட் smartphone போக்கோ எம் த்ரீ மாடல் வருகிற பிப்ரவரி இரண்டாம் தேதி இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிட்ட ஸ்மார்ட்ஃபோனின் அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதியை போக்கோ நிறுவனம் அதன் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் அக்கவுண்ட் வழியாக உறுதிப்படுத்தியுள்ளது வெளியான ட்வீட் என்னவென்றால் போக்கோ அனைத்தையும் கொண்ட ஒன்றை அறிமுகப்படுத்துகிறது இது அனைத்தையும் செய்கிறது போக்கோ எம் த்ரீ உங்கள் கேம்களை விளையாடுங்கள் உங்கள் திரைப்படங்களை ஸ்ட்ரீம் செய்து உங்கள் சமூக ஊடக உள்ளடக்கத்தை உருவாக்குங்கள் பிப்ரவரி இரண்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அறிமுகமாகிறது என்று கூறியது இதன் மூலம் போகோ எம் த்ரீ ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஃப்ளிப்கார்ட் வழியாக பிரத்யேகமாக வாங்க கிடைக்கும் என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது முன்னதாக போகோ இந்திய நிறுவனம் தனது அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலில் புதிய டீசர் வீடியோவை பகிர்ந்தது அந்த யூடியூப் வீடியோவானது உங்கள் சொந்த ஆபத்தில் பாருங்கள் போகோ எம் த்ரீ மற்றும் உண்மையான கில்லர் விரைவில் வரும் என்று கூறி முடிகிறது இந்த டீசர் வீடியோ மஞ்சள் கருப்பு மற்றும் நீல வண்ண வகைகளில் போகோ எம் த்ரீ மாடலை காட்டுகிறது போகோ எம் த்ரீ ஸ்மார்ட் போனானது ரெட்மி நைன் பவர் போன்ற ஸ்பெக்ஸ் ஷீட்டை கொண்டுள்ளது நினைவூட்டும் வண்ணம் இது ரெட்மி நைன் பவர் கடந்த ஆண்டு டிசம்பரில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது போக்கோ எம் த்ரீ ஃபோனின் எதிர்பார்க்கப்படும் இந்தியாவின் விலை நிர்ணயம் இந்தியாவில் போக்கோ எம் த்ரீ ஸ்மார்ட் ஃபோனின் விலை நிர்ணயம் அதன் உலகளாவிய விலையுடன் ஒற்று போகலாம் என்று நம்பப்படுகிறது உலகளவில் போக்கோ எம் த்ரீ ஃபோனின் ஃபோர் ஜிபி ரேம் பிளஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி மாடலானது இந்திய மதிப்பின்படி தோராயமாக ரூபாய் பதினோராயிரம் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஃபோர் ஜிபி ரேம் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஆனது சுமார் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு என்ற விலை குறியீட்டை கொண்டுள்ளது உலகளவில் போக்கோ எம் த்ரீ ஃபோன் கூல் ப்ளூ போக்கோ எல்லோ மற்றும் பவர் பிளாக் வண்ண விருப்பங்களில் வருகிறது போக்கோ எம் த்ரீ ஸ்மார்ட் ஃபோனின் அம்சங்கள் டியூவல் சிம் நானோ ஆதரவு கொண்ட போக்கோ எம் த்ரீ ஃபோன் ஆண்ட்ராய்டு டென் அடிப்படையிலான எம்ஐயூ டுவெல் கொண்டு இயங்குகிறது இது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இன்ச் அளவிலான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆயிரத்து எண்பது இன் இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பது பிக்சல்கள் டிஸ்பிளேவை பத்தொன்பது புள்ளி ஐந்து இஸ் டூ நைன் என்கிற அளவிலான திரை விகிதம் மற்றும் தொண்ணூறு புள்ளி முப்பத்து நான்கு சதவீதம் என்கிற அளவிலான ஸ்கிரீன் டு பாடி விகிதத்துடன் கொண்டுள்ளது இதன் டிஸ்பிளே ஒரு கார்னிங் கொரிலா கிளாஸால் பாதுகாக்கப்படுகிறது ஹூட்டின் கீழ் இது ஆக்டோகார் குவால்காம் ஸ்னாப்டிராகன் சிக்ஸ் சிக்ஸ் டூ எஸ்ஓசி மூலம் இயக்கப்படுகிறது அதோடு ஃபோர் ஜிபி எல்பிடிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் உள்ளது இதில் ஒரு ட்ரிப்புள் ரியர் கேமரா அமைப்பும் உள்ளது அதில் நாற்பத்தெட்டு பிக்சல் முதன்மை சென்சார் அதாவது எஃப் பார் ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது லென்ஸ் ப்ளஸ் எஃப் பார் இரண்டு புள்ளி நான்கு மேக்ரோ லென்சுடன் இரண்டு மெகா பிக்சல் செகண்டரி சென்சார் ப்ளஸ் எஃப் பார் இரண்டு புள்ளி நான்கு லென்ஸுடன் இரண்டு மெகா பிக்சல் டெப் சென்சார் ஆகியவைகள் உள்ளன செல்ஃபி மற்றும் வீடியோ சாட்களுக்காக இந்த ஸ்மார்ட் ஸ்மார்ட்ஃபோனின் முன்புறத்தில் எட்டு மெகா பிக்சல் ஷூட்டர் உள்ளது அது எஃப் பார் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லென்ஸை கொண்டுள்ளது ஸ்டோரேஜை பொறுத்தவரை மைக்ரோ எஸ்டி கார்டு வழியாக ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி வரை மெமரியை நீட்டிக்கக்கூடிய ஒரு பிரத்யேக ஸ்லாட்டுடன் அறுபத்து நான்கு ஜிபி மற்றும் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி உள் சேமிப்பு விருப்பங்களை போக்கோ வழங்கியுள்ளது இணைப்பு விருப்பங்களை பொறுத்தவரை ஃபோர் ஜி எல்டிஇ ஒய்ஃபை ப்ளூடூத் ஜிபிஎஸ் அல்லது ஏஜிபிஎஸ் ஜிபிஎஸ் யுஎஸ்பி டைப் சி மற்றும் மூன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் ஹெட்ஜாக் ஆகியவைகளை கொண்டுள்ளது இந்த ஸ்மார்ட்போனில் பக்கவாட்டில் பொருத்தப்பட்ட கைரேகை சென்சார் மற்றும் இன்ஃப்ரா ரெட் ஐஆர் பிளாஸ்டர் ஆகியவைகள் உள்ளன போக்கோ எம் த்ரீ ஃபோன் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி மற்றும் பதினெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பேக் செய்கிறது கடைசியாக அளவீட்டில் இது நூற்று தொண்ணூத்தெட்டு கிராம் எடையை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் சாம்சங் நிறுவனத்தின் லேட்டஸ்ட் பட்ஜெட் ஸ்மார்ட்போனாக கேலக்ஸி ஏ டூ மாடல் சைலண்டாக அறிமுகமாகியுள்ளது இது ஆறு புள்ளி ஐந்து இன்ச் இன்ஃபினிட்டி வி டிஸ்ப்ளே மற்றும் ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி போன்ற பிரதான அம்சங்களை கொண்டுள்ளது இந்த ஸ்மார்ட்போன் நிறுவனத்தின் தாய்லாந்து தளத்தில் அமைதியாக பட்டியலிடப்பட்டுள்ளது சாம்சங் கேலக்ஸி ஏ ஓ டூ ஃபோனானது மீடியா டெக் எம்டி ஆறு ஏழு மூன்று ஒன்பது வாட்ஸ் குவாட்கோர் எஸ்ஓசி பதிமூன்று பிக்சல் மெயின் சென்சார் கொண்ட டியூயல் ரியர் கேமரா அமைப்பு முன்பக்கத்தில் ஐந்து மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா போன்ற மற்ற சில கவனிக்க வேண்டிய அம்சங்களையும் கொண்டுள்ளது சாம்சங் கேலக்ஸி ஏ ஓ டூ ஃபோனின் விலை மற்றும் விற்பனை இந்த ஸ்மார்ட்போன் தாய்லாந்தில் இந்திய மதிப்பின்படி தோராயமாக ரூபாய் ஏழாயிரத்து முன்னூறுக்கு அறிமுகமாகியுள்ளது ட்விட்டரில் வெளியான ஒரு விளம்பர போஸ்டரின்படி இது பேசிக் டூ ஜிபி ரேம் ப்ளஸ் தேர்ட்டி டூ ஜிபி ஸ்டோரேஜ் மாடலுடைய விலையாக இருக்கலாம் இதன் த்ரீ ஜிபி ப்ளஸ் தேர்ட்டி டூ ஜிபி மற்றும் த்ரீ ஜிபி ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ்களின் விலை பட்டியலிடப்படவில்லை சாம்சங் கேலக்ஸி ஓ டூ ஸ்மார்ட் ஃபோனின் சர்வதேச கிடைக்கும் தன்மை இதுவரை அறிவிக்கப்படவில்லை இது டெனிம் பிளாக் டெனிம் ப்ளூ டெனிம் கிரே மற்றும் டெனிம் ரெட் கலர் வகைகளில் வாங்க கிடைக்கும் சாம்சங் கேலக்சி ஓ டூ ஸ்மார்ட் ஃபோனின் அம்சங்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் டியூவல் சிம் நானோ ஆதரவு கொண்ட சாம்சங் கேலக்ஸி ஓ டூ ஸ்மார்ட் ஃபோனானது ஆண்ட்ராய்டு டென் ஓஎஸ் மூலம் இயங்குகிறது மற்றும் ஆறு புள்ளி ஐந்து இன்ச் அளவிலான எழுநூற்று இருபது இன்ட்டு ஆயிரத்து அறுநூறு பிக்சல்கள் ஹெச்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளேவை கொண்டுள்ளது இது ஒன்று புள்ளி ஐந்து ஜிகா ஜிகாஹ்ஸ் மீடியா டெக் எம்டி ஆறு ஏழு மூன்று ஒன்பது வாட் குவாட் கோர் எஸ்ஓசி சாம் மொபைல் அறிக்கையின்படி மூலம் இயக்கப்படுகிறது மற்றும் டூ ஜிபி ப்ளஸ் தேர்ட்டி டூ ஜிபி த்ரீ ஜிபி ப்ளஸ் தேர்ட்டி டூ ஜிபி மற்றும் த்ரீ ஜிபி ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி உள்ளிட்ட பல ரேம் ப்ளஸ் ஸ்டோரேஜ் மாடல்களில் வெறியாகி உள்ளது ஸ்டோரேஜை விரிவாக்குவதற்கு ஒன் டிபி வரை ஒரு பிரத்யேக மைக்ரோ எஸ்டி ஸ்லாட்டும் உள்ளது கேமராக்களை பொறுத்தவரை இந்த ஸ்மார்ட்போனில் டியூவல் மெக்கானிக்கல் அமைப்பிலான பதிமூன்று பிக்சல் முதன்மை சென்சார் அதாவது எஃப் பார் ஒன்று புள்ளி ஒன்பது உள்ளது இது ஆட்டோ ஃபோக்கஸ் எட்டு எக்ஸ் டிஜிட்டல் ஜூம் மற்றும் ஃப்ளாஷ் போன்ற அம்சங்களை கொண்டுள்ளது இது எஃப் பார் இரண்டு புள்ளி நான்கு லென்ஸ் கொண்ட இரண்டு பிக்சல் மேக்ரோ சென்சாருடன் இணைக்கப்பட்டுள்ளது செல்ஃபிக்கள் மற்றும் வீடியோ அழைப்புகளுக்கு சாம்சங் கேலக்ஸி ஏ ஓ டூ ஸ்மார்ட் போனின் முன்பக்கத்தில் ஐந்து பிக்சல் செல்ஃபி கேமரா அதாவது எஃப் பார் டூ பாயிண்ட் டூ லென்ஸ் உள்ளது சாம்சங் கேலக்ஸி ஏ ஜீரோ டூ ஸ்மார்ட் போனின் இந்த மொத்த அமைப்பும் ஒரு ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி மூலம் சக்தியூட்டப்படுகிறது மற்றும் இதை ஏழு புள்ளி ஏழு ஐந்து வாட்ச் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆதரவுடன் வருகிறது மேலும் இது ஃபோர் ஜி எல்டிஇ மூன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் ஹெட்ஜாக் ஒய்ஃபை பி அல்லது ஜி அல்லது என் ப்ளூடூத் வி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஜிபிஎஸ் ப்ளஸ் க்ளோனாஸ் மற்றும் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் போன்ற இணைப்பு விருப்பங்களையும் ஆக்சிலரோமீட்டர் கிரிப் சென்சார் மற்றும் விர்ச்சுவல் ப்ராக்சிமிட்டி போன்ற சென்சார்களையும் கொண்டுள்ளது கடைசியாக அளவீட்டில் இது லேட்டஸ்ட் சாம்சங் ஃபோன் நூற்று அறுபத்து நான்கு இன்ட்டு எழுபத்தைந்து புள்ளி ஒன்பது இன்ட்டு ஒன்பது புள்ளி ஒன்று மில்லிமீட்டர் மற்றும் இருநூற்று ஆறு கிராம் எடையும் கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது